அதன் அடிப்படையில் வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு வந்து நீதிமன்றத்தால் வந்து அந்த இது தடை செய்யப்பட்டது. அந்த ஓபிஎஸ் தரப்பில் இருக்கின்ற ஒரு நிலையில் அவர்களில் ஏற்கனவே வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் முன்னாள் முதலமைச்சர்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் அஞ்சு பேர் ஆறு பேரும் பேச விடுவீங்களா நீங்கள்? அது வந்து எந்த காலகட்டத்திலும் அந்த வந்து நடைமுறையும் அந்த மரபும் கிடையாது. அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு குளிர்காய நினைக்கிறாங்க, அதாவது வந்து தூண்டிவிட்டு திமுகவுடைய பக்கா பிடிஎம் என்ற அடிப்படையில் இந்த ஓபிஎஸ் செயல்பாடு இருக்கிற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சிறுமப்படுத்தலாம் உடைக்கலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காத காரணம். ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத திருமதி சசிகலா சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் வந்து என்னை தொண்டனை ஏற்றுக்க மாட்டான், பொதுமக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பொதுமக்கள்கிட்டே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்கிட்ட தான் இன்றைக்கி வந்து சர்வாதிகாரத்தை காமிச்சு இன்றைக்கி வந்து ஒரு எதோச்ச அதிகாரமாக இன்றைக்கி வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஏன் வந்து திரு முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே உரிமை மேல் கொண்டு வரக்கூடாது? அங்கே வந்து நடந்த ஆணவக்கொலை விஷயத்தில் நடந்தது கிளை செயலாளர் கிடையாது. அந்த கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக உருவாகும். சட்டப்பேரவையில் நேற்று மசோதா மீது ஒரு கட்சிக்கு ஒரு உறுப்பினர் தான் பேச அனுமதிப்பாங்க. நேற்று அதிமுக பேச பிறகு ஓபிஎஸ் பேச அனுமதிச்சிருக்காரு, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு பேரவைத் தலைவராக இருந்திருக்கீங்க. ஆன்லைன் ரம்மி சூதாட்டம், எனவே இதை தடை செய்தாக வேண்டும் என்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தோடு அந்த எண்ணத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிலையினை நம்முடைய மாண்புமிகு அம்மா அரசு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு வந்து நீதிமன்றத்தால் வந்து அந்த இது தடை செய்யப்பட்டது. ஏன்னா பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மசோதாவும் இயற்றப்பட்டு ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பி அதன் அடிப்படையில் திரும்ப ஒரு மசோதா வந்து சட்டமன்றத்திலே அது ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது பொதுவாக சட்டமன்றத்தினுடைய அந்த மாண்பு என்பது கட்சிக்கு ஒரு ஒரு விதம்தான் வந்து எப்போதுமே வந்து பேச அழைப்பது உண்டு. இது வந்து தொன்று தொட்டு காலந்தொட்டு சட்டமன்றத்திலே கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு மரபும் மாண்பும். ஆனால் சட்டமன்றத்திலே மரபும் மாண்பும் காற்றிலே பறக்க விடுவது என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய ஒரு ஜனநாயகவாதிகள் சட்டமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே ஒரு பெரும்பான்மை என்ற அடிப்படையில் தான் ஒரு பேரவைத் தலைவரை வந்து எந்த ஒரு நிலையாக இருந்தால் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அந்த பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் அவருடைய முடிவுகள் இருக்க வேண்டும். ஆனால் 62 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், திரு ஓபிஎஸ் பொறுத்தவரை ஒரு 4 பேர் அந்த கட்சியிலே அந்த ஓபிஎஸ் தரப்பில் இருக்கின்ற ஒரு நிலையில் அவர்களில் ஏற்கனவே வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதே போன்று சட்டமன்றத்திலும் கடிதம் கொடுக்கப்பட்டது, அவருக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு கட்சிக்கு ஒருவர் என்று அழைக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய கொறடா அவருடைய அந்த உத்தரவின் பேரில் நம்முடைய திரு தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் பேச அழைக்கப்பட்டார். எங்களுடைய நிலைப்பாடு அதை தடை செய்ய வேண்டும், மசோதாவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கருத்து சொன்னோம். ஆனால் ஒரு பேரவைத் தலைவர் எந்த ஒரு விதியில் எந்த ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் திரு ஓபிஎஸ்ஐ அழைப்பதற்கே முகாந்திரம் இல்லை, பேச விடுவதற்கும் எந்தவித விதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் அழைத்தது என்பது ஒரு ஜனநாயக மாண்புகளை ஒரு சீர்குலைக்கின்ற ஒரு மரபுகளை சீர்குலைக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் வந்து பார்க்க முடியும். எனவே தான் நம்முடைய அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்து தன்னுடைய கடமையை வந்து ஆற்றுகின்ற நிலையில் ஓபிஎஸ்ஐ அழைத்த போது கூட அவர் வந்து அண்ணனை பொறுத்தவரை வந்து ஓபிஎஸ் திரு ஓபிஎஸ் வந்து பேசிட்டு இருந்தால் விட்டார். ஆனால் கடைசியில் வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த சார்பிலே வந்து நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்கிறேன், அதை ஏற்க முடியாத செயல். ஏனென்றால் ஏற்கனவே அவர் நீக்கப்பட்டு சொல்லி சட்டமன்றத்தை கடிதம் கொடுத்தாச்சு. சட்டமன்றத்துக்கு கடிதம் கொடுத்துட்டு ஒரு சார்புத்தன்மை அதாவது ஒரு பயாஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேரவைத் தலைவர் வந்து எந்த வகையில் வந்து எந்த விதியின் கீழே வந்து அவர் அழைப்பார். நாங்களெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த போது
பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாரு, ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் நான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்றாரு. முன்னாள் முதலமைச்சர்னால் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் அஞ்சு பேர் ஆறு பேரும் பேச விடுவீங்களா நீங்கள்? அது வந்து எந்த காலகட்டத்திலும் அந்த வந்து நடைமுறையும் அந்த மரபும் கிடையாது. மரபு இல்லாத சூழ்நிலையில் அவர் என்ன சொல்லியிருக்கணும், எங்களுடைய ஒரு உரிமை, அதாவது பேரவைத் தலைவர் பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு, அது இருக்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இருக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் கூட எங்களுடைய உரிமை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உரிமை, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் வந்து உரிமைகளெல்லாம் விட்டு கொடுத்து, கச்சத்தை விட்டு கொடுத்துறது, முல்லை பெரியாரில் வந்து விட்டு கொடுத்துறது, காவிரி நதி நீரில் ஒன்றும் பண்ணல, அதேபோல் நம்முடைய மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து எந்த விதமான உரிமைகளும் வந்து கேட்டு பெறாமல் உரிமைகளை விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலையில் திமுக இருக்கிற நிலையில் எங்களுடைய உரிமையை நாங்கள் வந்து கேட்குறோம். அந்த உரிமையின் அடிப்படையில் அவரை வந்து பேச விடாமல் இருப்பதுதான் ஒரு ஜனநாயகம் காக்கின்ற செயல். ஆனால் ஜனநாயக மாண்புகளை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் தான் வந்து பேரவைத் தலைவர் நடவடிக்கை. அப்படியே இருந்தால் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் என்ன சொல்லியிருக்கணும், கடைசி அந்த வார்த்தை பேசணும்னா பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கருத்தை ஏற்று, அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து திரு ஓபிஎஸ் சொன்னதை நான் நீக்குகிறேன். அவர் வந்து எக்கட்சியும் சாராதவர், அதாவது எந்த கட்சியும் சாராதவர், எக்கட்சியும் சாராதவர், அன்அட்டாச்சு மெம்பர் அப்படி சொல்லியிருந்தால் பேரவைத் தலைவர் உண்மையிலே வந்து ஒரு மாண்பு காக்கின்ற பேரவைத் தலைவர், ஒரு மரபுகளை காக்கின்ற பேரவைத் தலைவராக இருக்கலாம். ஆனால் அது ரெண்டுமே வந்து செய்யலைனா மக்களுடைய அந்த முடிவுக்கே விடுறேன். எப்படிப்பட்ட பேரவைத் தலைவர் என்பதை நீங்களே முடிவு செஞ்சீங்க. இதன் மூலமாக திமுக நினைக்கிறீங்களா, உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள்லாம் அந்த கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உட்கட்சி பிரச்சனையை சபையில் கொண்டு வந்து அதை உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் வந்து குளிர்காயிறாங்கன்னு உங்களுடைய உறுப்பினர்கள்லாம் சொல்லுங்க. இல்லை இப்போது இதில் உட்கட்சியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே கட்சி தான், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அது அண்ணன் எடப்பாடியோட தலைமையில் சிறப்பாக இயங்கிட்டுருக்கு. 62 பேரும் இன்றைக்கி வந்து ஒற்றுமை, இன்றைக்கி வந்து ஒரு பெரும்பான்மையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் எங்களுடைய கடமை செய்கிறோம். உட்கட்சி பிரச்சனை எங்கே இருக்குது? ஆனால் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு குளிர்காயை நினைக்கிறாங்க, அதாவது வந்து தூண்டிவிட்டு ஏற்கனவே வந்து திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை திமுகவுடைய பி டீமு அவருடைய ஒவ்வொரு செய்கையும் நடவடிக்கைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி திமுகவுடைய பக்கா பி டீம் என்ற அடிப்படையில் இந்த ஓபிஎஸ் செயல்பாடு இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து இது தொண்டரில் இருக்க மாட்டாங்க, பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் உட்கட்சியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதனால் வந்து அவர்கள் வந்து இதில் வந்து குளிர்காயலாம், ஆதாயம் தேடலாம், அதன் மூலம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமப்படுத்தலாம், உடைக்கலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காத காரியம். அது முதலமைச்சராலே முடியாது, பேரவைத் தலைவராலேயும் முடியாது. சசிகலா நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அதிமுக வந்து பிரிந்திருப்பதற்கான காரணம் தான் தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க, மீண்டும் ஒன்றிணைவோம், அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுவோம்லாம் சொல்கிறாங்க. இல்லை இதை வந்து அவங்க சொல்கிறதுக்கே ஒரு அடிப்படை தகுதியும் இல்லை, அடிப்படை முகாந்திரமும் இல்லை. ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத திருமதி சசிகலா சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் வந்து எனக்கு தொண்டனை ஏற்றுக்க மாட்டான், பொதுமக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து தேய்ந்து போன ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீரல் விழுந்த ரெக்கார்டு, கீரல் விழுந்த ரெக்கார்ட்னா சொன்னதையே சொல்லிகிட்ருக்கோம், சொன்னதை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க. அதனால் வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், எங்களுடைய கட்சி வேலையும் சரி இன்றைக்கி எழுச்சி அன்றைக்கி வந்து அந்த எடப்பாடி தலைமையில் எனக்கு சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நேற்று முந்தின நாள் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் சார் வந்து சிஎம் சார் சொல்கிறாரு, முன்னுக்கு பின் முன்னாள் தகவல் சொல்கிறாரு, கிருஷ்ணகிரியில் நடந்த கொலை செஞ்சது அதிமுக கிளை செயலாளர்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த கிளை செயலாளர் அப்படின்னு ஒரு பேரில் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போது ஒரு சட்டமன்ற யதார்த்த நிலை நிகழ்வை ஒரு பத்திரிகை அடிப்படையில் வந்து ஒரு ஜனநாயகம் வந்து பத்திரிகை துறையும் ஒரு முக்கியமான தூண் இல்லையா, அந்த பத்திரிகை துறையை வந்து ஒடுக்கணும், குறிப்பாக தினமலர் ஒடுக்கணும், அது மேலே உரிமை மீறல் கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் அதை கூட ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு தினமலருக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக வந்து பத்திரிகை எல்லோருக்குமே ஒடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக தான் நிச்சயமாக பார்க்கணும். என்ன ஒரு சகிப்புத்தன்மை வேணும், சோசியல் மீடியாவில் யாராவது ஏதாவது போட்டால் உடனே வந்து வழக்கு போடுது, போலீஸ் இருக்கிறதுனால எது வேணாலும் பண்ணலாமா, நாளைக்கு உங்களுக்கே திரும்பமே. இப்போ சட்டமன்ற நிகழ்வு இன்றைக்கி வந்து ஒரு பேரவைத் தலைவர் இன்றைக்கி எடுத்த நேற்று நடந்துக்கின விதம் அதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பேட் பிரசிடென்ட், ஒரு முன்னுதாரணமாக மாறும் கண்டிப்பாக, காலம் இப்படியே போயிடாது.
நாளைக்கு வந்து எங்களுடைய இப்போ அம்மாவுடைய அரசு வரும், வரும்போது பார்த்தோன்னா இதே நிகழ்வு வந்து நாளைக்கு அவங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி எதுக்கு ஒரு முன்னுதார ஒரு தவறான முன்னுதாரத்தை வந்து ஒரு பேரவைத்தில் உருவாக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன் நான். சரி, அப்படியே வந்து பார்த்தா ஒரு தவறான தகவல் கொடுக்கறது. அப்போ தினமலர் மேலே வந்து ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஊடகங்களில் வந்திருக்கு, சோசியல் மீடியாவில் வந்திருக்குது, போடுறாங்க அந்த ஃபோட்டோவை. போட்டால் என்னவா சரி, ஆக மொத்தத்தில் ஒரு போட்டோம், ஒரு சகிப்புத்தன்மை வேணாவா? அவங்க நாட்டு மக்களுக்கு செய்தியை கொடுக்குறதானே பத்திரிகையுடைய வேலை அது. அது சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு உரிமை மீறல்னு கொண்டு வந்து மற்ற பத்திரிகைகளை மிரட்டுகின்ற ஒரு பாணி தான் இன்றைக்கி இருக்கிறது. சோசியல் மீடியாவில் யாராவது எதா போட்டால் அவங்களையும் வந்து வழக்கு போட்டு உள்ளே தள்ளி யாரும் எதுவும் வந்து போடக்கூடாதுன்ற அடிப்படையில் ஒரு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரத்துடைய உச்சந்தொட்ட ஆட்சி. சர்வாதிகாரினா வந்து கட்சிக்காரன்ட்ட அவங்க சர்வாதிகாரத்தை காமிக்கலை, ஒரு பொதுமக்கள்கிட்டையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்கிட்ட தான் இன்றைக்கி வந்து சர்வாதிகாரத்தை காமிச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஏதோச்ச அதிகாரமாக இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்காங்க. காவல்துறையும் சரி, என்ன பண்ணுவாங்க அவங்க எஜமா வந்து ஸ்டாலின் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ எது எப்படி இருந்தாலும் சரி, ஆட்சி மாறும், காட்சிகளை மாறும். மாறும்போது இப்போ என்னென்ன பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு அப்படியே திரும்ப இருக்கும். இப்போ இன்றைக்கி சட்ட ஒழுங்கு என்ன நிலைமை, நீங்கள் கேட்ட கேள்விக்குறேன். கிட்டத்தட்ட வந்து 3 கொலை நேற்று, முந்தானத்து 4 கொலை. அது ஒரு கோர்ட்டில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வெட்டி கொல்லப்படுறாங்க. நீதிமன்றத்தில் போனவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு நீதிமன்றத்தில் நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று ஆசிடை வந்து கொண்டு போய் ஒரு பெண் முகத்தில் போய் வீசுகிறாங்க. அப்போ வந்து ஒரு கோர்ட்டுன்றதே ஒரு பாதுகாப்பான இடம். அந்த பாதுகாப்பான இடத்துல ஒரு ஆசிடை கொண்டு போகிற அளவுக்கு போலீஸ்லாம் இருக்குது, அப்போ செக் பண்ணலையா? ஆ, அப்போ ஒரு நீதிமன்றத்துலேயே இந்த அரசாங்கத்தில் வந்து பாதுகாப்பு இல்லைன்னா யாருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும்? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. எனவே தான் இந்த ஆட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு கவர்ச்சியான அளவுக்கு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியார் வந்து கைதை போலன்னுவாங்க. கழுதை இல்லை, கைதை போல. அது நீங்களும் புரிஞ்சுக்கணும், கழுதுன்னு அதை உச்சரிக்கக்கூடாது. கைதனா என்ன தெரியுமா, அது வந்து ஆக்சுவலாக ஊமத்தொம்பு. ஊமத்தொம்பு இருக்குல்ல, அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஊமத்தொம்பு 4 பக்கத்தில் என்ன காயம் மாறும். காயம் மாறும்போது என்னவுன்னா அப்படியே முள்ளுங்க வரும். அந்த முள்ளுங்க வந்துட்டு அதன் பிறகு என்னவுன்னா அந்த காயை யாராவது பயன்படுத்த முடியுமா? அது விஷக்காய். அது அதுபோல் தான் இன்றைக்கி வந்து ஒரு விஷக்காய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு தான். ஏன்னா சட்டமன்றத்தில் கூசாமல் அமைச்சர்களும் வாய் தவறி, அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாய் கூசாமல் தவறான தகவல் சொல்கிறது. ஒரு அவைக்கு தவறான தகவல் சொன்னால் ஏன் தினமலர் உரிமை மீறல் போடுறீங்க இல்லையா? ஏன் வந்து திரு முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே உரிமை மீறல் கொண்டு வரக்கூடாது? அங்கே வந்து நடந்த ஆணவ கொலை விஷயத்தில் நடந்தது கிளைச் செயலாளர் கிடையாது. ஒரு கிளைச் செயலாளர் இல்லாத நிலையில் இல்லை, போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குதுன்னா அதை வெரிஃபை பண்ணுறது வேலையில் சிஎம் இல்லையாத. 1000 கூட நாங்கள் கூட நிர்வாகத்தில் இருந்தோம், சட்ட அமைச்சராக இருந்தேன், அதே போல் பேரவைத் தலைவராக இருந்தேன், நிதியமைச்சராக இருந்தேன், பல்வேறு பொறுப்பில் வந்தேன். ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தனால ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம். போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுத்தா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே வந்து இது வந்து அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அவையில் சொல்கிறோம். அவையில் சொல்லும்போது கவனமாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அது. அப்படி இருக்கும்போது அந்த அவையிலே வந்து எழுதி கொடுக்குறது அப்படியே போய் படித்தா அப்போ மைண்ட் அப்ளிகேஷனே முதலமைச்சர் கிடையாதா? ஒரு மூளையை செலுத்தி எது உண்மை எது வந்து பொய் அப்படி பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையிலே வந்து தகவல் சொல்கிற அந்த பக்குவம் இல்லையா? அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கி வந்து எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர் இன்றைக்கி நாடு பெற்றிருக்கு இன்றைக்கி. அதனால் தவறான தகவல் கொடுத்தா அவர் மேலேயும் கண்டிப்பாக உரிமை மீறல் வந்து கொண்டு வரணும். அதான் நியாயம் கூட. தினமலர் மேலே கொண்டு வரீங்களா? அவையிலே தவறான தகவல் உங்கள் மேலே கொண்டு வரணும். அடுத்தது, நேற்று பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசியல், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க. 2024 எலெக்ஷன் சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அந்த கூட்டணி தொடருமா? உங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்காது? இல்லைங்க, ஒரு மாநில கட்சி தலைவர் ஒரு தேசிய கட்சி சார்ந்த மாநில கட்சி, அது பிஜேபி. அந்த அடிப்படையில் போய் ஒரு மாநில கட்சி தலைவர் வந்து தேசிய கட்சி தலைவர்கள் பார்க்குறாரு. இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதுக்கே வந்து காது மூக்கு கண் வாய் அப்புறம் பொட்டு இதெல்லாம் வச்சு ஒரு இது ஒரு அலங்காரப்படுத்துறீங்க. அதனால் இதில் வந்து அவங்க கட்சி தலைவர் அவங்க மேலே கட்சி தலைவர் பார்த்துருக்காங்க. அதாவது வெளிப்படையாக வந்து அவர் சொன்னார், அவர் நான் வந்து இந்த கட்சி விஷயம் இந்த கட்சியில் வந்து நான் நீடிக்கிறதா இல்லையான்னு குறித்து நான் பேசினேன்.
நாங்கள் தனியாக நிற்க போகிறோன்னு எதாவது பேசினாரா? ஒன்றுமே பேசலை. இயல்பாக போய் சந்தித்தார், இயல்பாக பேசினார். நம்ம மீடியாவுக்கு எதாவது ட்ரெண்டிங் வேணும், அதனால் வந்து என்ன பண்ணுவீங்க, ஓ இது விஷயமாக தான் போய் பேச போகிறாரு. அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு வேண்டிய அந்த விஷயங்களை வந்து ஒரு இயல்பாக பார்க்கறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற விஷயம். அதனால் இதில் வந்து பெருசு படுத்தணும். ஓகே, இல்லை இப்போது சிஐடியூலாம் வந்து இப்போ தான் மெல்ல அப்படியே அது அந்த நண்டு குழியிலேருந்து வெளியில் இப்போ தான் வந்துருக்குது இப்போது. அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணுறாங்களா? கிடையாது. நான் கேட்டுக்கொள்கிறேன், இது வந்து ஆவணம் செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து சிபிஐ சிபிஎம்னுடைய நிலைப்பாடு. இது எப்படி ஒரு விக்ரசம் இருக்கானாவா? ஒரு ஆட்சியாளர் தவறு செய்யும்போது உடனடியாக வீதியில் இறங்கி போராடணும், அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும், அந்த இல்லை. அதனால் இதை பொறுத்தவரை வந்து இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க கட்சி பிசிகாவில் வந்து சிபிஐலேருந்து சிபிஎம்லேருந்து அதே போல் வந்து பல கட்சிகள் இன்றைக்கி வந்து கடுமையான அதிருப்தி இருக்க நிலையில் கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக உருவாகும். அது நடக்க போது பாருங்கள் நீங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ நாள் போய் ஒரு 22 மாதம் ஆகி போச்சு, பொறுத்திருந்தாங்க. இனிமேல் மக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுக்கலாம், அவங்க தனிமைப்படுத்தணும். எப்போ மக்கள் பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்குறோமோ அப்போ தான் ஒரு இயக்கத்தை மக்கள் ஏற்றுப்பாங்க. மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்கலாம், மக்கள்லேருந்து நீங்கள் தனிமைப்படுத்துவீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து இப்போ அரசு ஊழியரும் சரி ஆசிரியரும் சரி இந்த முற்றுகை போராட்டம் 19ஆம் தேதி வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நெசவாளர், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள் அத்தனை பேருமே வீதிக்கு இறங்கி போராடும்போது சிபிஐ சிபிஎம் வந்தாலும் சரி அவங்க கூட்டணி கட்சி வந்து பிளாஸ்டர் வாயில் போட்டு ஒட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அது பர்மனன்ட் பிளாஸ்டர் ஆக்கி விட்ருவாங்க மக்கள். அதனால் குரல் கொடுக்கணும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.